அனுக்கிரகம் பெறலாம் நாமே ஸ்ரீராமச்சரிதம் கேள் அனுக்கிரகம் பெறலாம் நாமே மங்கள ரூபன் மங்களமருள்வான் மனதிலே தியானம் செய் ஸ்ரீநரஹரி பல சுகங்களை தருவது ராமாயண சுபகாவியம் அனுக்கிரகம் பெறலாம் நாமே ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம என்ன செய்கிறாய் வஜ்ர மூஷ்டி சக்திக்கு சமம் இல்லாதவர்களோடு உன் பலத்தை பரீட்சித்து பார்க்கிறாயா என்னோடு போரிடு கதையின் ஒரே வீச்சினால் உன் கதையை முடித்து வைக்கிறேன் ஓ மகாராஜா சுக்ரீவரா உம்மை போன்ற ஒரு வீரருக்கு வீர மரணம் அளிக்க எனக்கு வாய்ப்பு கிட்டியது எனது பாக்கியம் இருவரில் வீர மரணம் யாருக்கென்று சிறிது கணத்தில் தெரிந்துவிடும் ரதத்தில் இருந்து நிலத்தில் இறங்கு வா என்னுடன் யுத்தம் செய் ஸ்ரீராம் மதம் கொண்டு எழுந்து வந்த வஜ்ர முஷ்டியை மகாராஜா சுக்ரீவர் வதம் செய்து விட்டார் மகாராஜா விபீஷ்ணரே இனி சீரும் லங்கையும் மருந்த சலங்கையாக சிதறும் லங்கேஸ்வரர் வாழ்க வந்த செய்தியை கூறு சேனாதிபதி வஜ்ர முஷ்டி வீர மரணம் தழுவி விட்டார் சேனாதிபதி வஜ்ர முஷ்டி சாரதி
ரதத்தை விரைந்து செலுத்து. சூரியன் அஸ்தமிப்பதற்குள் நான் ராமனையும் இந்த யுத்த பூமியையும் அஸ்தியாக கரைத்து விடுகிறேன். நீ யாராக இருப்பினும் என்னுடன் யுத்தம் செய்யாமல் உன்னால் முன்னேற இயலாது. நான் ராமனோடு யுத்தம் செய்யவே வந்துள்ளேன். என் வழியில் தலையிட்டு பலியாகாதே. எங்கிருக்கிறான் உன் ராமன்? மரியாதையோடு பேசு. என் அண்ணன் ராமரை நீ இனி ஒரு முறை அவமதித்து பேசினால் உன் நாவை துண்டித்து விடுவேன். என் மரியாதை வீரர்களுக்கு மட்டும்தான். வீரன் எனப்படுபவன் வீரமாக போரிடுபவன், புறம் வராமல் அகத்தில் அமர்ந்திருப்பவன் அல்ல. கோழை என்ற தாழ்மையை ஏற்பவன் அல்ல நான். எனக்கு அறைகூவல் விடுத்திருக்கிறாய். அவ்வறைகூவலுக்கு விரைவில் பதில் கூறவே கரை தாண்டியவன் நான். எமக்கு அறைகூவல் விடுக்கின்றதாம் யாரென அறிந்து கொள்வதே என் அவா. அரக்க அரசன் கரனின் புதல்வன் மகராட்சசன் ஆவே. பராக்கிரமசாலியான என் தந்தை அரக்க அரசர் கரன் பஞ்சவடியில் உன்னுடன் வீரத்துடன் யுத்தம் செய்து அவர் வீரகதியை அடைந்தார். என் தாயின் சபதத்தை நிறைவேற்ற எந்த ராமனின் பாணத்தினால் என் தந்தையின் உயிர் ஊனமாக்கப்பட்டதோ அந்த ராமனுடைய சிரசில் நீர்தனை நிரப்பி வைத்து அதைக் கொண்டு என் தந்தைக்கு சார்த்தம் செய்ய உறுதி பூண்டுள்ளேன். பதியை இழந்த சதியான என் அன்னைக்காக ஈன மதிப்படைத்த உன் சிரசை சாய்க்க வந்தேன். உன் இச்சை நிறைவேற்றப்படும் வீரனே, அது உறுதி. இது இந்த ரகுகுல நந்தனின் வாக்கு. ஒருவேளை உன்னால் நான் வீர மரணம் அடைய நேரிட்டார் என்னுடைய இந்த சிரசின் மீது அதிகாரமும் உன்னுடையதாக மட்டுமே இருக்கும். மரணத்திற்கு பிறகு என் சிரசு உனக்கே தானமாகும். மகாராஜா விபீஷ்ணரே, நான் அளித்த வாக்கை தவறாது நிறைவேற்ற வேண்டும். லக்ஷ்மணா, கூறுங்கள் அண்ணா. என்னுடைய வாக்கானது தவறாமல் இருப்பதே தர்மம். வீரனே, முதல் தாக்குதல் உனக்கே உரியது. நண்பரே, இது மாயையா அல்லது தவ வலிமையா? பிரபு, வீசும் காற்றின் அதிபதி வாயுவையும் வளம் தரும் வருண பகவானையும் தன் வசப்படுத்தி வைத்துள்ளார். இந்த சக்தி அவர்களிடமிருந்து இவன் அடைந்த சித்தியாகும். பிரபு, தாம் மாயைக்கு அப்பாற்பட்டவர். மலையாக நிற்கும் மாயாவிகளில் மறைந்திருக்கும் மகராட்சசனை அடையாளம் காண ஒரு வழி உண்டு. என்ன? பிரபு, அவனது உண்மை உருவத்திலிருந்து மாத்திரமே உதிரம் வழிந்தோடும். மாய உருவங்களுக்கு ரணகாயம் ஏற்படுவதில்லை. ராமனு ஒருமித்த மனதின நானான் பாமுடி துரோணர்கு திருமணம் கொண்டான். அகத்தினில் எழுந்திடும் உருட்டியும் துணிவும் முகத்தினில் விளங்கிட அரக்கண்ணன் நின்றான். கவடமும் சூழ்ச்சியும் நிறைஞ்சிடும் அவத்தம் கள்ளமும் உள்ளமும் அழிந்திட செய்திட கருத்திலே கொண்ட வீரனா வீரனா கர்மமாய் கொண்டான் திருமகன் ராமனு. Oh!
ராமர், பிரபு ஸ்ரீ 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 ராமர். இல்லை, இவ்வீரனை வாழ்த்துங்கள். தாயின் வாக்கை காக்கவே எமை தாக்க வந்தான் அனுமான். பிரபு, இவ்வீரனுடைய சவத்தை சகல மரியாதைகளுடன் லங்கைக்கு அனுப்பி வையுங்கள். தம் மாணி ராமாயணம். மக்ராட்சன் தீர மரணத்தை தழுவி தன் தந்தையின் வழியில் சென்றான், நம்மை விலகிச் சென்றான். நான் என் கரணுக்கு என்ன பதில் உரைப்பது? மூன்று உலகங்களையும் வென்ற ராவணனால் இவன் மரணத்தை வெல்ல இயலவில்லையே. இதனால் எனக்கு ஏற்பட்டிருக்கும் களங்கத்தை எவ்வாறு களைவேன்? இன்றே நான் அந்த ராமனையும் லட்சுமணனையும் வதம் செய்து அவர்கள் குருதியினால் இந்த களங்கத்தின் கரை நீக்குகிறேன். நான் யுத்தகளம் செல்வதற்கு அனுமதி அளியுங்கள். இல்லை மேகநாதா, இவன் மரணத்திற்கு காரணமானவன் நானே. லங்கையின் நலத்திற்காகவே இவன் இந்த நன்னிலம் துறந்தான். பொறுப்புக்குரியவன் நான். மக்ராட்சன் தன் அன்னையின் விருப்பத்தை நிறைவேற்ற எடுத்த சபதத்தை இனி நான் பூர்த்தி செய்வேன். அடியப்போகும் அந்த ராமனின் சிரசில் நீரை இறைத்து மக்ராட்சனுடைய தந்தைக்கு சிராதத்தை நான் பூர்த்தி செய்வேன். சேனைகள் தயார் நிலையில் இருக்கட்டும். மன்னியுங்கள் மகாராஜா. இருப்பினும் அரசரே நேரடியாக யுத்த களத்திற்கு சென்றால் நம் சேனையின் அனைத்து வீரர்களும் பராக்கிரமசாலிகளும் சேனாதிபதிகளும் வீணர்கள் என்று அர்த்தமாகும், அல்லது வீழ்ந்தார்கள் என்றாகும். யுத்த நியதியின் அடிப்படையில் சேனையின் வீரர்களும் அல்லது சேனாதிபதிகளும் வீழ்வதால் அரசன் வீழ்ந்து விடுவதில்லை. இருப்பினும் அரசனுக்கு ஆபத்து நேர்ந்தால் அவன் நாடி வீழ்ந்ததாக அர்த்தம் கொள்ளப்படும் மகாராஜா. இன்று வரை வேலி தாண்டி தோல்வி என்னை நெருங்கியதில்லை. என் சுவாசம் நிலைக்கும் வரையிலும் தோல்வியின் வாசம் என்னை நெருங்காது. நான் இந்த இரத்த பூமிக்கு செல்ல எத்தனிப்பது இந்த யுத்தத்தின் போக்கினால். ஏனெனில் என் சத்ருவானவன் ஒவ்வொருவராக என் மகா வீரர்களை எல்லாம் மாய்க்கிறான். நான் அறிந்து கொண்டேன், என் சத்ரு சமர்ப்புரிய தெரியாத சாமானியன் அல்ல. ஆனால் நான் என் சேனையின் மனோபலம் மன்னாட அனுமதிக்க மாட்டேன். இது போன்ற நெடிய யுத்தங்களில் ஈடுபட்டிருப்பது லங்கைக்கு கொடியதோர் அனுபவம். ஆகையினால் லங்கேஸ்வரன் ராவணனே களம் புக வருவதாக யுத்த பூமியில் அறிவித்து விடுங்கள். மாதா திருசடை, இது என்ன ஒலி? ராமனையும்
அவன் வானர சேனைக்கும் எச்சரிக்கை விடுக்கும் கொக்கரிப்பு இது. ஆச்சரியம், ஹரக்கர்களில் எந்த அறிவீனன் ரகுநந்தரை யுத்தத்தில் சந்திக்க களம்புக இருக்கிறான்? தசானந்தர் ராவணன் அவர்கள். அந்த துஷ்டன் செல்கிறானா? மாதா திருசடை, நான் விடுதலை அடைவதற்கு இனி ஒரு தடையும் இருப்பதாக தெரியவில்லை. மண்டோதரி, இன்று இந்த யுத்தம் அஸ்தமனமாகும். கங்காதிபதி ராமணேஸ்வர, 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 கங்காதிபதி ராமணேஸ்வர. பிரபு, லங்கேஸ்வரர் ராவணன் தாமே யுத்தகலம் வருகிறார். ராவணன் வருகிறான்? ஆம். ஆச்சரியம் அளிக்கின்றது. லங்கையின் மற்ற சேனைகள் சிதைந்து விட்டனவா? விந்தைதான். நேரடியாக ராவணன் வர காரணம் என்ன? அவன் சேனாதிபதிகளின் நிலைதான் என்ன? தமது ஜெயத்தில் இனி ஐயமில்லை பிரபு. ஏனெனில் நமது சத்ரு சங்கடத்தில் உள்ளான். சோதரர்களும் புதல்வர்களும் இருந்தாலும் தானே சமர் புரிய வருகிறான். ஆச்சரியம்தான் எழுகின்றது. லங்கையின் சேனை சக்தி இழந்து நிற்கின்றதா? சேனாதிபதிகள் ராவணனுக்காக போரிட எவரும் இல்லையா? ராவணனே நேரடியாக வர காரணம் என்ன? Jai Shri Ram, 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 Jai Shri
சக்திகள் மோதும் இந்த யுத்தத்தில் மிக பெரும் வீரர்களும் பராக்கிரமசாலிகளும் பலம் பொருந்தியவர்களும் இணையில்லாதவர்களும் என் சத்ருவின் சேனையில் இருப்பதாக கேள்வியுற்றேன். லங்கேஸ்வரன் அவர்களுக்கு அறைக்கூவல் விடுகிறார். இந்த களத்தில் இருக்கும் எவரேனும் லங்காதிபதியான ராவணனுடன் யுத்தம் புரிய தயாரா? லங்கேஸ்வரா, எமது சேனை வீரர்கள் அனைவரும் சூரர்கள். யாரிடம் மோட்சம் பெற வேண்டும் என தேர்ந்தெடு. சுக்ரீவா, வானரமே, அனலாய் கொதிக்கும் ராவணன் முன் வந்து நிற்கும் துணிவு எவ்வாறு உனக்கு வந்தது? நீ தப்பியோடிய தருணத்தை மறந்து விட்டாயா? மரணம் அன்றே உன்னை விழுங்கி இருக்க வேண்டும். மார்க்கத்தில் இருந்து அகன்றுவிடு. சம தகுதி உள்ளவன்தால் இந்த ராவணனை எதிர்க்க முடியும். என்னை எதிர்க்க வந்தவனை அழைத்து வா. யுத்தம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமே அவன் சித்தத்தில் எழுந்ததுதானே? கரிசனமுடைய பிரபுவின் தரிசனம் பெற உனக்கு தகுதி இல்லை. அவரை நிந்தனை செய்த நீ அவர் கரங்களால் தண்டனை பெறவும் அருகதையற்றவன். என் கதை போதும் உன்னை வதைக்க. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். நீ கற்றவன் என்றார்கள், வேத பாடம் பெற்றவன் என்றார்கள், கொற்றவனும் ஆவாய். இருப்பினும் மூர்ச்சையடைந்தவன் மீது உன் பாணத்தை பரீட்சை செய்யும் நீ யுத்தம் புரிவதற்கு யோக்கியதையற்றவனாகிறாய். யுத்த விதிகளை அறியாத நீ செல். யுத்தம் எனும் விதியை பயின்று வித்தகனாகவா? யுத்த தர்மம் சுய தர்மத்தால் ஆளப்படுகிறது லட்சுமணா. அந்த யுத்தத்தின் தர்மம் ஒன்றே, அது ஜெயிப்பது கொன்றே. இங்கு யுத்தம் செய்யும் சித்தத்தோடு வருபவர்கள் என்றும் வெற்றியை தட்டி பறிக்கவே விரும்புவார்கள். ராட்சச தர்மம் ரணகளத்தில் உணர்ச்சிகளுக்கு அடிமைப்படுவதில்லை. வெற்றியை கைப்பற்ற மட்டுமே போதிக்கின்றது. அந்த வெற்றியானது நெறிகளை உடைத்து பெறுவதாயினும் சரி. ராட்சச தர்மம் எனும் பெயரில் துஷ்டத்தனம் செய்வது, அக்கிரமம் செய்வது, அதர்மத்தை எங்கும் தழைக்க செய்வது, இவை யாவும் புரவரனுக்கு புகழை அளிக்காது. ஆகையினால் ராவணா, படித்த மேதை எனும் பெயருக்கு அருகதை ஏற்றவன் நீ. என்ன இகழும் உன் வார்த்தைகளுக்கு அனல் உமிழும் என் பானங்கள் பதில் உரைக்கும். இருக்கும் பானங்களை மனம் மின்புற எய்துவிடு. என்னை துன்புற செய்யும் சக்தி அவைகளுக்கு இல்லை. என்ன?
தம்மை என்று யாரும் ராவணனை எதிர்கொள்ள இயலாது. லக்ஷ்மணா அண்ணா, லக்ஷ்மணன் அண்ணா, என்ன நடந்தது அண்ணா? என்ன ஆயிற்று லக்ஷ்மணா? லக்ஷ்மணா, உடனே இங்கிருந்து அழைத்துச் செல்லுங்கள். ஆகட்டும் பிரபு, வாருங்கள் அண்ணா. அற்புதம் அனுமான், அதி அற்புதம். ராட்சசனாம் ராவன் இங்கு கொல்ல வந்தான் ராமன். வைகுண்டம் விட்ட அவதாரம் செய்தான் பூலோகம் தனை தேடி. திவ்யாஸ்திரம் கொண்டு தேவர் வந்தார் அசுரர் மாளவே. ராவண வதமே பிரம்மாஸ்திரத்தின் இலக்குமாகுமே. ஸ்ரீராம் பெருமானின் திருசூலத்திற்கு இணையான வாயு புத்திர ஹனுமானின் ஓய வைக்கும் அடிக்கும் சாயாதவனே, நீ சக்தி படைத்தவனாக இருக்கலாம், இருப்பினும் வேதனை அளிப்பது என்னவெனில் உன் திவ்ய சக்திகளை பிரயோகித்து நீ அதர்மத்தையே தழைக்க செய்கின்றாய். அநீதிகளின் மார்க்கத்தையே நீ தர்மமாக கொண்டதா நீதிக்கும் புறம்பானவனாய் நிற்கிறாய். நீதியா? சொர்ண லங்கையின் சிங்காசனத்தை அலங்கரிக்கும் இருலோக அதிபதி இந்த லங்கேஸ்வரனுக்கு நீதி குறித்து போதிக்க எத்தனிக்கிறாயா? ஞானத்தினால் ஞானத்தை அடைந்த என்னை அறியாத நீ ஒரு அஞ்ஞானி. ஞானத்தை வீணடித்த ராவணா, சொர்ண லங்கையின் சிம்மாசனத்தை அலங்கரித்த பிறகும் உன் வாழ்வில் பூரணத்துவம் அடையாதவன். உன்னுடைய மனம் இன்றும் சலனத்தினாலும் சங்கடங்களினாலும் சூழப்பட்டுள்ளது. ஏனெனில் மறைந்திருக்கும் உன் ஞானமானது இமை திறந்து உன் அழிவை உனக்கு உணர்த்துவதா? அவ்வுணர்வு உன்னை உந்துவதா? உளுத்துவிட்ட உன் உள்ளத்திற்கு உறுதியை தர ஆணவத்தின் துணையை தேடுகின்றாய். அருமை! அந்த துணை நெருங்கும் வினையை தடுக்காது. அனுதாபம் தரும் இந்நிலைதான் துரதிர்ஷ்டம் ராவணா. ரகுவம்சத்தினர் வீரர்கள் என்று கேள்வியுற்றேன். எனினும் அந்த வம்சத்திற்கே நீ வஞ்சனை செய்கிறாயே. வீரர்கள் கரத்தில் உள்ள அஸ்திரங்களால் உரையாடுவார்கள், வாய் வார்த்தைகளால் அல்ல. ஆகையால் சொல் அம்புகளை எய்யாமல் வெள்ளம்பை கையிலெடு. நடந்திடுமே, ராவண வதம் நடந்திடுமே.
செய்திட்ட தீவினைகள் துன்பத்தை தந்தே முடிந்திடுமே, துன்பத்தை தந்தே முடிந்திடுமே. மாயம் செய்யும் அரக்கன் அவன் நேரே மாயாபதியும் தர்மத்தோடு மோதி நின்றால் தர்மம் ஜெயித்திடுமே. ராம ராவண யுத்தம் இதில் ராமர் வெற்றியும் ராவண வீச்சியும் நிச்சயம் என்றாகிவிட்டதே. ராவணா, யுத்தத்தினை வெல்வதற்கு தர்மம் அநீதி அல்லாத தர்மம் நியதியின் துணையே பூரண அவசியமாகிறது. மானுட தர்மம் ராட்சச தர்மத்திற்கு மாறான யுத்தத்தில் ஆயுதமற்ற நிராயுதபாணியாக நிற்பவனை தாக்குவது எங்கள் தர்மம் அல்ல. இனி ரகுவம்சத்தினரின் வீரம் குறித்து வீணாய் பேசாது. ராவணா, இச்சமயம் நீ ஆதரவற்றவனாவாய், ஆயுதமற்றவனாவாய். நீ திருந்த உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அளிக்கிறேன். நீ இன்று போய் நாளை வா லங்கேஸ்வரா. இந்நிலையைத்தான் துரதிர்ஷ்டம் என்றேன். அரசே, தங்களுக்கு ரதம் தயாராக உள்ளது. நேற்று ஒரு மைந்தரின் மரணத்தைக் கண்டேன். என்று ஒரு தந்தையின் இழிவை காண்கிறேன். என் கூற்றை கேளுங்கள். லங்கையின் துரோகியே, நாளை நீ ராமன் லட்சுமணனின் அழிவை காண்பாய். மகாராஜா விபீஷ்ணன், அகங்காரம் ராவணனின் சிந்தனைக்குள் அணையிடுகின்றது. யுத்த களத்தில் தோற்ற பின்னரும் சித்தம் சீராக மறுக்கின்றது. ஆசை நிராசையாய் கலங்கிய வந்தான் கனத்திடும் மனத்தினன் ராமந்தயவினா தலையில் மலை போல் பாரத்தை உணர்ந்தான் ஆவலாய் ஜெயம் பெற போர்க்களம் சென்றவன் ஆசை நிராசையாய் கலங்கியே வந்தா. அனுகிரகம் பெறலாம் நாமே ஸ்ரீராமச்சரிதம் கே அனுகிரகம் பெறலாம் நாமே. மங்கள ரூபன் மங்களமருள்வான் மனதிலே தியானம் செய் ஸ்ரீ நரஹரி. பல சுகங்களை தருவது ராமாயண சுப காவியம். ஸ்ரீராமரே, ஸ்ரீராமரே.
ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம்.